கோவிட் நோய் தொற்று பரவுவதை தடுக்க நாடு முழுவதும் 21 நாட்கள் ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நோய் தொற்றை தடுப்பதற்கு இது அவசியமானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கோவிட் நோய் தொற்று உலகம் முழுவதும் தீவிரமாக பரவி வரும் நிலையில் அதை தடுக்க நாட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் மக்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் பிரதமர் நரேந்திரமோடி நாட்டு மக்களுக்கு கடந்த 19ஆம் தேதி உரையாற்றினார். 2வது முறையாக நேற்றிரவு மீண்டும் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரதமர் நரேந்திரமோடி கடந்த 22ஆம் தேதி மக்களால் ஊரடங்கு வெற்றிகரமாக கடைபிடிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். அதை வெற்றிகரமாக அமல்படுத்த துணை நின்ற மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டார். கோவிட் தொற்று வேகமாக பரவி வரும் நிலையில் நிபுணர்களின் எச்சரிக்கைப்படி சமூக விலகல் என்ற நடவடிக்கை மட்டுமே கொரோனாவை தடுக்கும் மருந்தாக உள்ளது என்று பிரதமர் கூறினார். இதை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். சிலர் இந்த சமூக விலகல் என்பது கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே என்று தவறாக புரிந்து கொண்டுள்ளதாகவும் ஆனால் அது அனைவருக்கும் பொருந்தும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். சிலரது பொறுப்பற்ற நடவடிக்கைகள் ஒட்டுமொத்த தேசத்திற்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்று அவர் எச்சரித்தார். மற்ற நாடுகள் மற்றும் வல்லுநர்களின் அனுபவங்களிலிருந்து நாம் மிக முக்கியமான ஒரு முடிவை இன்று எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார். நேற்று நள்ளிரவு 12 மணி முதல் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக பிரதமர் அறிவித்தார். இந்த காலத்தில் மக்கள் வீடுகளை விட்டு வீதிகளுக்கு வெளியே வரக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார். ஆஜ் ராத் 12 பஜே சே பூரே தேஷ் மே தியான் சே சுனியே பூரே தேஷ் மே ஆஜ் ராத் 12 பஜே சே சம்பூர்ண தேஷ் மே சம்பூர்ண லாக்டவுன் ஹோனே ஜா ரஹா. ஏற்கனவே பின்பற்றிய மக்கள் ஊரடங்கை விட இது தீவிரமாக இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இந்த ஊரடங்கால் நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கும் என்றாலும் இது அவசியமான நடவடிக்கையாகும் என்றார். இந்த தொற்று தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை உடையது எனவும் காட்டுத்தீப்போல் பரவக்கூடியது என்றும் உலக சுகாதார நிறுவனம் கூறியுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். அமெரிக்கா, சீனா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஈரான், ஸ்பெயின் போன்ற நாடுகளில் எல்லாம் நிலைமை கட்டுப்பாட்டை மீறி சென்றுவிட்டதாக அவர் குறிப்பிட்டார். மருத்துவத்தில் கைதேர்ந்த நிபுணத்துவம் கொண்ட அந்த நாடுகளாலேயே இந்த தொற்றை தடுக்க இயலவில்லை என்று அவர் கூறினார். அதனால்தான் இந்தியாவில் ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்படுவதாக கூறிய பிரதமர் இதை மக்கள் முறையாக பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஏழைகள் மிகவும் துன்பப்படுவார்கள் என்பதை அரசு அறிந்துள்ளதாகவும் அவர்களது நலனை அரசு பாதுகாத்துக் கொள்ளும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார். हाथ जोड़ करके प्रार्थना है कि घरों में रहते हुए आप उन लोगों के बारे में सोचिए, उनके लिए मंगल कामना करिए जो अपना कर्तव्य निभाने के लिए खुद को खतरे में डालकर काम कर रहे हैं. நோய் தடுப்பு நடவடிக்கைகளுக்காக மத்திய அரசு 15,000 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். இந்த நிதியை கொண்டு மருத்துவ ஆய்வுகள், தனிமைப்படுத்தப்பட்ட வார்டுகள், முகக்கவசம், வென்டிலேட்டர் எனப்படும் செயற்கை சுவாச கருவிகள் உள்ளிட்ட இதர கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். 21 நாட்கள் ஊரடங்கு என்பது அதிகமான காலம்தான் என்றாலும் மக்கள் நலன் கருதி இது அவசியமாகிறது என்றும் இதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திரமோடி கேட்டுக்கொண்டார். अब कोरोना के मरीजों के इलाज के लिए देश के हेल्थ इंफ्रास्ट्रक्चर को और मजबूत बनाने के लिए केंद्र सरकार ने आज 15,000 करोड़ रुपए का प्रावधान किया है. மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்ய மத்திய மாநில அரசுகள் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். தற்போதைய சவாலை வெற்றிகரமாக சமாளித்து மீண்டு எழுவோம் என்ற முழு நம்பிக்கை தமக்கு இருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திரமோடி
மக்கள் தங்களையும் தங்களது குடும்பத்தினரையும் தற்காத்துக் கொள்ளுமாறும் அவர் அறிவுறுத்தினார். வதந்திகளையும் தவறான தகவல்களையும் மக்கள் ஒருபோதும் நம்ப வேண்டாம் எனவும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், டுவிட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.